அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு ராகு புதன் சேர்க்கை இருந்தாலே இப்படி நடப்பது சாத்தியமே ராகு புதன் இருவருமே நண்பர்கள் அப்போது இருவருடைய தசாபுத்திகள் காலகட்டத்தில் அந்த இருவருடைய காரகத்துவ பாடங்கள் ஜாதகருக்கு மிகுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரெண்டாவது இந்த இணைவு யாருக்கு இருக்குது அவங்க வயசு என்ன அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் சொல்லணும் அப்படிங்கிறது அவங்க வயசை பொறுத்து டிடெர்மின் பண்ணுறது இப்போது அவங்க படிக்கிற வயசில் இருந்தாங்கன்னா அப்போது இந்த ராகு புதன் இணைவு எப்படி இருக்கும்னா அவங்கள ஐடி ஃபீல்டில் இருந்தாங்கன்னா மிக பிரம்மாண்டமான முறையில் பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதன் அப்படின்னா புதன் ராகு சேர்ந்தாலும் கம்ப்யூட்டர் கல்வி தான் கணினித்துறையில் துறையில் கம்யூனிகேஷன் துறையில் மிகப்பெரிய லெவலில் வருவாங்க அப்படின்னு அவங்க வயசை வச்சு சொல்லிடலாம் இப்போது இதே இது இந்த இணை வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் அடிக்கடி நாக்கு நீட்டு உதற தடவிக்கிட்டே இருக்கும் ஏன்னா உதடுங்கிறது ராகு புதன் அப்படிங்கிறது நாக்கு தடவிக்கிட்டே இருக்கும் அப்படி என்ன ஆகும்னா அந்த குழந்தை அதிகமாக பேச பிரியப்படுது தகவலை கம்யூனிகேட் பண்ண பிரியப்படுது அப்படின்னு நம்ம இந்த ஐடென்டிஃபிகேஷனை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஆக யாரெல்லாம் புத்திசாலியாக இருக்க விரும்புகிறார்களோ அவங்க இப்படியெல்லாம் ஒரு சிம்டமை காட்டுவாங்க ரெண்டாவது இதே இது ஒரு கல்லூரி வயதில் இருக்கக்கூடிய ஒரு ரப்பருக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எப்படி தன்மைகள் இருப்பார் அப்புடின்னு கேட்டிங்கன்னா அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போயும் ஃபேண்ட் பாக்கெட்டில் ஜீன்ஸ் ஃபேண்ட் பெருமாள் போட்டாங்கன்னா ஃபேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டே இருப்பாங்க அப்போது அந்த திறப்பு இருக்குல்ல பாக்கெட்டுடைய திறப்பு அது வந்து ராகு கையை உள்ளே இன்செர்ட் பண்ணுறேன்னா அது வந்து கைனால் புதன் ஆக இந்த புதன் ராக இணைவு மூன்றாம் பாவத்தில் இருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு சிம்டம் சொல்லிடலாம் அப்போது ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்க மேனரசையும் சொல்ல முடியும் அவங்களுடைய படிப்பையும் சொல்ல முடியும் அவங்களுடைய இயல்பையும் சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பணம் காசு ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது நம்ம அதுவும் சொல்லலாம் புதன் ராக சேர்க்கை இருந்தாலே பண பரிவர்த்தனை அவங்ககிட்ட அதிகமாக தான் இருக்கும் அப்புடின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி காரத்துவங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நிறையா தெரியுதோ அந்த அளவுக்கு இந்த ராகு புதன் சேர்க்கையை வச்சு நம்ம பலன்களை அடிக்கிட்டே போகலாம் பலன்கள் மாறாது என்றைக்குமே மறையாது கன்வே பண்ணுற வழிமுறைகள் இருக்குது பாருங்கள் அதில் தான் வந்து விஷயம் இருக்குது ஆக புதன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க தகவல் தொடர்பு துறையில் பட்டய கலப்புவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஸோ இந்த பதிவுகளை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இணைவிருக்கிறவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது சாத்தியமான உண்மை அதை மாற்றலாம் முடியாது ஏன்னால் கிரக சேர்க்கை தன்னுடைய கடமையை கட்டாயம் செய்யும் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி